இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித இரணியூஸ் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய தொடக்க காலத்தில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஆயரும் மறை வல்லுநரும் திருச்சபையினுடைய முதுபெரும் தந்தையர்களில் மிக முக்கியமானவரும் தான் இந்த புனித இரணியூஸ். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பலவிதமான தப்பிரைகள் எழுந்த பொழுது அதற்கு எதிராக எழுதியும் திருச்சபையில் அமைதியையும் திருச்சபையினுடைய விசுவாசத்தையும் திருச்சபையில் அமைதி நிலவுவதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணராக இவர் இருந்திருக்கிறார். இவர் அன்னை மரியாளை பற்றி எழுதிய முதல் மறை வல்லுநர் என்றும் அழைக்கப்படுகிறார். அன்னை மரியாள் தன்னுடைய ஆம் என்ற அந்த ஒற்றை வார்த்தையால் கீழ்ப்படிதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பரை கருதரித்து இந்த உலகிற்கு மீட்பரை கொடுத்ததில் மிக பங்கு வகித்தவள் என்றும், அதன் காரணமாகவே அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் இவ்வளவு ஒரு உயரிய இடத்தை தன்னுடைய திருச்சபையில் கொடுத்திருக்கிறார் என்றும் மிக விளக்கமாக எழுதியவர் தான் இந்த புனிதர் இரணியூஸ் என்பவர். அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் நாமும் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளையும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற பலவிதமான வல்லமைகளையும் இறைவனுடைய புகழ்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு நல்ல மனதை தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு திரு தூதர்களோடு படகுல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் பெரும் காற்று வீசவே அவர்கள் அஞ்சி நடுநடுங்கி ஆண்டவரை எழுப்புகிறார்கள். ஆண்டவர் எழுந்து அவர்களை முதன் முதலாக நம்பிக்கை குன்றியவர்களே என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எதற்காக நீங்கள் அஞ்சுகிறீர்கள் அப்படி என்று, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா, நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு பிறகு காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் அப்படி என்றும், அதற்கு பிறகு அந்த இடத்துல அமைதி நிலவியது என்றும் நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நான் ரோம் நகரத்தில் 2011-12-13 இந்த காலகட்டத்தில் அங்கே படித்து கொண்டிருந்த பொழுது தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் தன்னுடைய அந்த திருத்தந்தையினுடைய ஆட்சி பொறுப்பை இன்னும் ஒரு இளையவர் இன்னும் தகுதியானவர் எடுத்து செய்தால் நலமாக இருக்கும் என்று விட்டு கொடுத்த அந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் அவர் நன்றி திருப்பலி ஒன்று நிறைவேற்றினார் ரோம் நகரத்தில் இந்த பேதுருவனுடைய அந்த தேவாலயத்தினுடைய வளாகத்தில். அந்த திருப்பலியில் பங்கு பெறுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த திருப்பலியில் அவர் இந்த முடிவுக்கான ஒரு காரணத்தை சொல்லி கொண்டிருந்தார். அதாவது அந்த காலகட்டத்தில் 2010-12 இந்த காலகட்டத்தில் திருச்சபையில் மிக குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலமாக நம்ம பார்த்தோம். பல இடங்களில் போராட்டங்கள், பல இடங்களில் திருச்சபையினுடைய கோட்பாடுகளுக்கு எதிரான போராட்டங்கள், பல இடங்களில் குருக்கள் கன்னியர் மற்றும் பொது நிலையினருடைய துர்மாதிரிகையான ஒரு வாழ்க்கையால் திருச்சபைக்கு களங்கம் ஏற்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரம். பல செய்தித்தாட்கள், பல தொலைக்காட்சிகள் வத்திக்கான் நகரத்தை பற்றியும் திருத்தந்தனுடைய ஆட்சி பொறுப்பை பற்றியும் மிகவும் கொடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தான் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் ஒரு செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அதாவது இவ்வளவு குழப்பங்கள் நிறைந்த அந்த ஒரு சூழலில் தன்னுடைய வயது மூப்பு மற்றும் களைப்பு காரணமாக மிகவும் சோர்ந்து இருந்த அவர் இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறார், இயேசுவே, இந்த திருச்சபையை வழிநடத்துவதற்கு எனக்கு இன்னும் ஆற்றலை தாரும், என்னால் முழு ஆற்றலோடு பணியாற்ற முடியவில்லை அப்படி என்று மன அழுத்தத்தின் காரணமாக மிகுந்த கவலையுற்று இருந்ததாகவும், எப்படி திருச்சபையை தான் வழிநடத்தப் போகிறோம், எப்படி இயேசு கொடுத்த இந்த பொறுப்பிற்கு நியாயமான ஒரு நேர்மையாளராக நடந்து கொள்ளப் போகிறோம், எப்படி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை இந்த கிறிஸ்தவ முறையில் நான் வழிநடத்தப் போகிறேன் அப்படி என்று மிகவும் குழம்பி சோர்ந்து போய் மனச்சோர்வோடு இருந்ததாகவும், அந்த நாட்களில் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு இவருடைய கனவில் தோன்றி அவரை பார்த்து, அன்பு மகனே, நீ ஏன் மனச்சோர்வுடன் இருக்கிறாய், நீ ஏன் களைப்புற்று இருக்கிறாய், நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய், இது என்னுடைய கப்பல், இந்த கப்பலினுடைய தலைவன் நான், இது என்னுடைய திருச்சபை, இந்த திருச்சபையினுடைய தலைவன் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலை உறுகிறாய் அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டாராம். அடுத்த நாளிலிருந்தே திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் இந்த விசுவாச உண்மையை புரிந்து கொண்டவராய், இந்த திருச்சபை நான் வழிநடத்துகிற இந்த கப்பலானது ஆண்டவருக்கு சொந்தமானது, அவரே இந்த கப்பல் இந்த திருச்சபையினுடைய தலைவராவார்,
அவர் அருகில் இருக்கிற பொழுது எதற்காக நான் அஞ்ச வேண்டும்? காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட தேவன் நிச்சயமாக என்னுடைய மனச்சோர்வை அகற்றுவார், நிச்சயமாக இந்த திருச்சபையை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்கிற மன உறுதியை பெற்றேன். அதனால் தான் இந்த ஒரு முடிவை எடுத்தேன். எனக்கு பின் என்னை விட இளையவர், என்னை விட திறமையானவர், என்னை விட தகுதியானவர் திருச்சபையை வழிநடத்த வேண்டும் அப்படி என்கிற ஒரு முடிவிற்கு வந்ததற்கான காரணம் ஆண்டவர் கொடுத்த அந்த உறுதி. நான் தான் இந்த கப்பலினுடைய தலைவன், நான் தான் திருச்சபையினுடைய தலைவன், நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக அஞ்ச வேண்டும் என்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதே நிலையில் வாழ்க்கை என்னும் இந்த உலகில், வாழ்க்கை என்னும் இந்த படகில் பல்வேறு துன்பங்களால் அலகழிக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எங்கள் அருகில் இருந்தால் நலமாயிருக்கும், ஆண்டவரே நீர் ஏன் உறங்குகிறீர் அப்படி என்று நம்முடைய உள்ளங்கள் கேட்கிற அந்த நேரத்தில், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற பதில், நமது அருகிலேயே, நமது படகிலேயே, நமது வீட்டிலேயே, நமது அலுவலகத்திலேயே, நம்முடைய துன்பங்களுக்கு அருகிலேயே ஆண்டவர் உயர்ந்து நம்மிடையே நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் இருக்க உனக்கு பயமேன், விசுவாசம் குன்றியவர்களே அஞ்சாது இருங்கள் அப்படி என்கிற ஆறுதலான வார்த்தைகளைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே குடும்பங்களில் பல்வேறு பிரச்சனைகளால் சிக்குண்டிருக்கிற நம்மை பார்த்து, நோய் நொடிகளால் சோர்ந்து போயிருக்கிற நம்மை பார்த்து, பொருளாதார சிக்கலினால் குழம்பி போயிருக்கிற நம்மை பார்த்து, குடும்பங்களில் உறவுகளில் பிளவு ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு சூழலில் ஆண்டவராகிய இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் குன்றியவர்களே அஞ்சாதிருங்கள், நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்கிற ஆறுதல் வார்த்தைகள் தான். இந்த ஆறுதல் வார்த்தைகளை நம்பியவர்களாய் விசுவாசத்தோடும் மனத்திடனோடும் ஆண்டவரோடு பயணிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.